மேடையில் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கூட்டமே இல்லாட்டியும் இப்படி பாக்குறாரு, அப்படி திரும்புவார், அப்படி பேசுறாரு. அவர் திரும்பி பார்த்து, என்ன வீரமணி என்ன அப்படின்னாரா? இல்ல நேரம் ஆச்சு, இந்த முட்டாளங்களுக்கு இன்னும் 3 மணி நேரம் பேசினா கூட புரியாது, அவ்வளோ தேவை இருக்கு, நேரம் ஆனால் ஆகட்டும். இப்போ காங்கிரஸ் ஆதிக்கம், அவங்க வந்து அதான் இன்னொரு பக்கம் பிஜேபி மாதிரி தான் இப்போ இருந்திருக்காங்க. ஆனால் நமக்கு ஏன் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் பெருசாக தெரியலன்னா, இவங்களோட முன்னோர்களை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்படி நீங்கள் இப்போ வார்த்தையால் சாணி அடிக்கிறீங்க, வார்த்தையால் மலத்தை வீசுறீங்க, இதையெல்லாம் வந்து நேரடியாக பார்த்து வளர்ந்த தலைவர்கள் தான் இன்றைக்கு ஆசிரியரை விமர்சனம் செய்தோ ஏளனம் செய்தோ எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் 69% இடஒதுக்கீட்டால் வேலை பெற்றவர்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த நாளில் நான் என்ன செய்தியை நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லுவோம் என்று கேட்டால், நான் இதைத்தான் சொல்லுவேன். ஒருவர் எப்படி இளம் வயதில் பயிற்சி மேற்கொள்ளுகிறார். நாம் திரைப்படங்களில் பார்த்துருக்குறோம், ஒரு பெரிய சினிமா முடிஞ்ச உடனே சினிமா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, முடிந்த பிறகு ஒரு 2 நிமிடம் வரும், அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது என்ன, மேக்கிங் ஆஃப் த மூவி. அப்படி இப்படி நடப்பாங்க, ஹீரோவுக்கு பதிலாக டூப், அவர் தான் ஹீரோ, உண்மையில் அவர் தானே குதிச்சாரு, ஆனால் அவர் டூப்பு, டூப் இப்படி நிமிந்தார், அவர் தான் ஹீரோ. இதெல்லாம் காமிப்பாங்க, ஹீரோயின் தலையில் அடிச்சுக்குவாங்க, ஹீரோவை பார்த்து நீங்களா ஒரு ஹீரோன்னு மாதிரி இருக்கும். அதுக்கு படத்தில் வேற எதுக்கோ வரும். இந்த காட்சியெல்லாம் டப் டப் டப்புன்னு மாற்றி காமிப்போம். முடித்த பிறகு நான் நினைப்பேன், பேசாமல் இதையே படமாக போட்டிருக்கலாம், நம்மளை 2 மணி நேரம் இப்படி கழுத்தறுத்தாங்களே அப்படின்னு. அந்த 5 நிமிடத்துக்குள்ளே அந்த காட்சிகளை ஓட்டி காட்டுறாங்க பாருங்கள், மேக்கிங் ஆஃப் த மூவி. அது மாதிரி மேக்கிங் ஆஃப் த லீடர் அப்படின்னு ஆசிரியருடைய வாழ்க்கையை நம்ம வந்து உண்மையிலேயே சுவையான படமாக எடுக்க முடியும். எவ்வளோ செய்தி எனக்கு அப்படியே வரிசையாக இப்படி அப்படியுமா அலைமோகுது. வேலூர் சேலம் மாவட்டம், அப்போது இப்போ நாமக்கல் மாவட்டம், அந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்து அதில் இருக்க வேலூர் பரமத்தி, அது பக்கத்தில் தவுட்டுப்பாளையம். அந்த தவுட்டுப்பாளையத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆற்று மணல், அங்கே தான் பொதுக்கூட்டம். அந்த ஆற்று மணலில் கூட்டம் நடத்தி பேசுகிற திராவிட மாணவர் படை இவங்க, 44 45 அந்த மணலில் போய் கூட்டம் பேசிட்டு, ஏற்கனவே பல ஊர்களில் அலைஞ்சிட்டு வந்து கூட்டம் பேசிட்டு மணல்லையே படுத்து தூங்கிடுறாங்க. அவள் அந்த வயசுக்கு அதுதானே இருக்க முடியும், தூங்கி முழிச்சு பார்த்து கூட்டம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்குறாங்க. மேடையில் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார், அவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கூட்டமே கொஞ்சம்தான் இருக்குது, எல்லாரும் பேசியாச்சு, ஆனால் அவர் முடிக்க மாட்டேங்கிறார். மற்றவர்களுக்கு அவரிடம் போய் சொல்லுவதற்கு பயம், திட்டுவார். எல்லாரும் ஆசிரியரை பார்த்து, நீ போ நீ தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசிரியர்கிட்ட போய் இன்னும் ஆசிரியர் அதை நேரடியாக விளக்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும். அவர் எழுதி இருக்கிற காட்சி இப்படி, ஆசிரியர் அவர்களை சொன்னார்கள், கிட்ட போய் அவர் அப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியும் பார்த்து, கூட்டமே இல்லாட்டியும் இப்படி பார்க்குறாரு, அப்படி திரும்புவார், அப்படி பேசுகிறாரு. ஆசிரியர் கிட்ட போய் இப்படி இப்படி அவருக்கு என்னன்னொன்னு, அவர் திரும்பி பார்த்து, என்ன வீரமணி என்ன அப்படின்னாராம். இல்லை நேரம் ஆச்சு, நேரம் ஆனால் இந்த முட்டாளங்களுக்கு இன்னும் 3 மணி நேரம் பேசினா கூட புரியாது, அவ்வளோ தேவை இருக்குது, நேரம் ஆனால் ஆகட்டும் நீ போ என்று சொல்லி, அதற்கு பிறகும் 1 மணி நேரம் அவர் பேசிவிட்டு தான் முடித்தார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இதுதான அனுபவம். கோவை மாவட்டத்தில் சூலூரில் கூட்டத்துக்கு கூப்பிட்டுறாங்க. இது வந்து இந்த அனுபவம் எல்லா பேச்சாளர்களுக்கும் இருக்கும். கூட்டத்துக்கு போஸ்ட் கார்டு எழுதி தேதி போட்டு வர சொல்லிடுவாங்க. டிக்கெட் அப்படின்னு கேட்டால் டிக்கெட்டை அனுப்பிடுவாங்க, எது நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும், திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் இருக்காது. நம்ம ஐயா திரும்பி வருவதற்கு அதெல்லாம் ஏற்பாடாயிருச்சு அப்படின்ருவாங்க. சரின்னு போனால் அங்கே போனால் சொல்லுவாங்க, டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ரயிலில், என்னென்னா அது அன்ரிசர்வ்டில் இருக்கும், அதாவது பதிவு பண்ணியிருப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு.
கன்ஃபர்ம் ஆகாது. அப்புறம் யாரு அன்ரிசர்வ்ல ஏதோ ஒரு இடம் கிடைச்சுதா, பல நேரங்களில் கழிப்பறைக்கு பக்கத்தில் பேப்பரை போட்டு உட்காந்து உட்கார்ந்துட்டோம். இரண்டு அன்ரிசர்வ்டு சீட்டுக்கு நடுவில் கீழே செய்தித்தாளை விரித்து படுத்துக்கொண்டும் வந்திருக்கிறோம். நாங்களே இப்படி வந்திருக்கோம்னா எங்களுக்கு முன்னால் பல ஊர்களுக்கு போனால் எப்படி இருக்கும்? அப்போ வந்து சில ஊர்களுக்கு போகும்போது நம்முடைய அம்மா பார்வதி அவர்கள், திருமகள் அவர்கள் அவங்களாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஊருக்கு போனால் ஒரே பேருந்து இருக்கும், அது 5 மணியோடு திரும்பி போயிடும். அதனால் இரவு அங்கேருந்து ஒரு மைலாவது நடந்து வந்து திருப்பி பஸ் ஏறணும். அங்கே சாப்பாடா பயங்கரமாக இருக்கும், காரம் அப்படியே கண்ணில் தண்ணி வரும். மேடையில் பேசும்போது உணர்ச்சியாக வருதோ இல்லையோ, சாப்பாடு வாயில் வச்சோன்னா கண்ணெல்லாம் செவந்துடும். ஒவ்வொரு பழக்கம் அப்படி, நம்ம காரம் இல்லாமல் சாப்பிட்ருப்போம். அப்போ ஐயா இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அம்மா அந்த ஊருக்கு நான் 1960 போயிருக்கேன் அப்படின்பார். என்னது 1983 இப்படி இருக்கே, 1960 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயா 1940 அந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்பார். அப்போ அது இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். இப்படி கோவை மாவட்டம் சூலூரில் நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். அழைத்தவர்கள் நிகழ்ச்சி இல்லை அதை சொல்லாமல் காணா போயிட்டாங்க. இவர்களை வந்து அறையில் தங்க வைத்திருந்தவர் வந்து பாலகுரு அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் வந்து பழையக்கோட்டை பட்டக்காரர், அர்ஜுனன் அவர்களுடைய உதவியாளர். அவர் திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் அர்ஜுனன் அவர்கள். இப்போ அவருக்கு கூட 100 விழா ஆசிரியர் அவர்கள் நடத்தினாங்க சிறப்பாக ஈரோட்லேயே. அவர் வந்து ரொம்ப நல்லவர், என்ன செய்கிறதுன்னு தெரில. அவர்கிட்ட 2000 தான் இருக்குது காசு, 2000 நினைக்கிறேன் அது. அப்போ என்ன செய்ய முடியும்னா, ஒரு நாள் முழுக்க ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் எழுதி, ஐயா அவர்கள் ஆனைமலையில் தங்கியிருக்காங்க, ஆனைமலையில் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஆசிரியர். ஐயா இது மாதிரி நாங்கள் பட்டினியோடு இருக்கிறோம், நாள் முழுக்க ஒரு வடையும் தண்ணீரும் குடித்து கொண்டு இருக்கிறோம். தாங்கள் வரும்பொழுது வரவேற்கிற இவர்கள் எங்களை இப்படி நிர்கதியாக விட்டுவிட்டார்கள் என்று குமுறலோடு இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் உத்தரவிற்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு ஆசிரியரும் மற்றவர்களும் கடிதம் எழுதி ஐயாவுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்த உடனே ஐயா என்ன செஞ்சிருப்பார், பெரியார் ஐயா அவர்களுக்கு என்ன செய்தி வருதோ அதற்கு முன்னால தந்தி மணியார்டரில் 35 ரூபாய் அனுப்புகிறார். அதை அனுப்பின உடனே முதல்ல அடுத்த ஆசிரியர் சொல்கிறார், அந்த வயசில் என்ன ஞாபகம் இருக்குன்னா, அந்த பணம் வந்தவுடனே எங்களுக்கெல்லாம் கரிசோறு கிடைச்சிது, கரிசோறு சாப்பிட்டோம் அப்படின்னு. அதற்கு அதான் ஐயா அவர்களை கஞ்சன் என்று சொல்லுகிறார்களே, அவர் எப்படி எதற்கு தேவையோ அதற்கு தயங்காமல் பணம் கொடுத்தவர் ஐயா அப்படிங்கிற செய்தியும் வந்து அதில் வரும். 45 திருநாகேஸ்வரம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரத்தில் கூட்டம். ஐயா வந்து பேசுகிறாங்க, வழக்கம் போல் மேடை மேலே ஏறியாச்சு. அங்கே வந்து காங்கிரஸ்காரங்க ஆதிக்கம், தஞ்சாவூர் வேற இல்லையா, காங்கிரஸ் ஆதிக்கம், அவங்க வந்து அதான் இன்னொரு பக்கம் பிஜேபி மாதிரி தான் இப்போ இருந்திருக்காங்க. ஆனால் நமக்கு ஏன் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் பெருசாக தெரியலன்னா, இவங்களோட முன்னோர்களை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்படி அவங்க பார்த்துட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் ஏறுனா ஏற்கனவே எதிர்ப்பு, ஹோட்டல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா பேச ஆரம்பிக்கிறாரு, அப்போது ஒரு காங்கிரஸ் தலைவர் இறந்துட்டாரு, அதனால் கூட்டத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ரவுடித்தனம் பண்ணுறாங்க. அப்போ ஆசிரியர் அவர்கள் மேடையில் ஏறியாச்சு, இனி இறங்குறது இல்லைன்னு சத்தமாக பேசி அவங்கள அடக்கி, அந்த இடையூறுகளை அடக்கி ஆசிரியர் பேசி முடிக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த கலவரம் பண்ணுறவங்களுக்கு கோபம் வருது, ஆகையினால எடுத்து ஒரு கல்லை விடுறாங்க. அப்போ அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இயல்பாக எல்லாரையும் பார்த்து, ஆசிரியருடைய பேச்சு முறை தெரியும், எல்லாரையும் பார்த்து பார்த்து பேசுவார். அப்படி அந்த தலைவரை நோக்கி திரும்பினதுனால அந்த கல் நேராக போய் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த தில்லை வில்லாளன் அவர்கள் மீது பட்டு அவருக்கு மண்டையில் காயம்.
அப்புறம் சரி அதோட விட்டாங்களா, ஆசிரியருக்கு முதுகில் ஒன்று வந்து பொத்துன்னு விழுந்தது, என்னன்னா சாணி. அதனால் இன்னைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எழுதுகிற தம்பிங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இப்போ வார்த்தையால் சாணி அடிக்கிறீங்க, வார்த்தையால் மலத்தை வீசுறீங்க, இதையெல்லாம் வந்து நேரடியாக பார்த்து வளர்ந்த தலைவர்கள்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள், வழிநடத்துகிறவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சா நீங்கள் திருந்துவீங்கிறதுக்காக சொல்லுங்க. நீங்கள் திருந்துவீங்க, புரிந்து கொள்ளுவீர்கள். அவருடைய உழைப்பு யாருக்கு? இன்றைக்கு ஆசிரியரை விமர்சனம் செய்தோ ஏளனம் செய்தோ எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் 69% இடஒதுக்கீட்டால் வேலை பெற்றவர்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அந்த படிப்பை வச்சுக்கிட்டு தான் நீ செல்போன் வாங்கின, வாட்ஸ்அப் வச்சிருக்க, எழுதிக்கிட்டு இருக்கங்கிற அந்த வரலாற்றையும் அவர்களுக்கு நினைவூட்டுவது நம்முடைய கடமை என்பதை சொல்லி, வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு இடையூறு வரும்போது, பின்னடைவு வரும்போதெல்லாம் இது சகஜம், இது நடக்கும், ஆனால் இறுதி வெற்றி எங்களுக்கே என்று அறிவிக்கிற அந்த உள்ள பக்குவத்தையும் போர்க்குணத்தையும் ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாரிடம் இருந்து பெற்றார். அதன் ஒரு விளைவாக அவர் அடைந்து வருகிற வெற்றிகளை நாம் பார்க்கிறோம். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதற்கு வழங்கியிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அதற்கு ஒரு சான்று. நீங்கள் ஆகம விதிகளின்படி ஆராய்ச்சி பண்ணுறோம், கோயில்களை பட்டியல் எடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதி சொல்லியிருக்கிறார், நீங்கள் பட்டியல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை, ஆகமங்கள் என்ன சொல்லுதோ, ஆகம விதி தெரிந்த யாராக இருந்தாலும் அவர்கள் கோயிலில் அர்ச்சகராகலாம். அதுக்கு ஜாதி முறையில் உரிமை கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் உரிமை இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு அதே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதற்கும் எதிர்ப்பு வரலாம். ஆனால் ஆசிரியர் சொல்வதை போல் இறுதி வெற்றி நமக்கே என்பதை உறுதி செய்கிற நம்முடைய இரும்பு மனம் கொண்ட தலைவருக்கு நம் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். இந்த வரலாற்று நாளில் அந்த காட்சிகளை நம் கண்முன்னால் நிறுத்திய ஐயாவினுடைய அடிச்சுவட்டி, அந்த வரலாற்றை படித்துதான் நான் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயாவுடைய அந்த வாழ்க்கை சுவடுகளை, ஐயாவின் அடிச்சுவட்டில் நூலை வாங்கி படியுங்கள். நம்முடைய வரலாறு என்னவென்று உங்களுக்கு தெரியும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.